இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மார்க்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். மத்தேயு 14:30. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அதிர்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 வசனங்களிலும் வரும் வார்த்தை பயம். 1வது வசனத்தில் பயம் வந்ததால் தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை எழுப்புகிறார்கள். அவர் எழுந்தவுடன் கேட்ட முதல் கேள்வி, ஏன் பயப்படுகிறீர்கள், விசுவாசம் எங்கே என்கிறார். 2வது வசனத்தில் பேதுரு கடல் மீது நடந்து கொண்டிருந்த போது பயந்து மூழ்க ஆரம்பிக்கிறான். அப்போது இயேசு கேட்கிறார், ஏன் சந்தேகப்படுகிறாய், அற்ப விசுவாசியே என்கிறார். 2 வசனங்களிலும் பயம் பற்றி பேசினவுடன் அவிசுவாசம் பற்றி பேசுகிறார். எப்போதுமே பயம் அவிசுவாசத்தை தான் கொண்டு வரும். விசுவாசம் இல்லை என்றால்தான் பயம் வரும். பயம் வருவதற்கு காரணம் நாம் தனியாக இருக்கிறோம் என்ற எண்ணம்தான். இந்த பிரச்சனையை நாம் மட்டும்தான் எதிர்கொள்ளணும் என்று நினைக்கும் போது பயம் வரும். எடுத்துக்காட்டாக, ஸ்கூலில் ஒரு மாணவி தவறு செய்து தனியாக மாட்டிக்கொண்டால் இருக்கிற பயம், ஒரு குரூப்பாக தவறு செய்து மாட்டும்போது இருக்காது. நாம் தனியாக இல்லை, நம்மோடு நம் இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், எல்லா பக்கமும் எதிரிகள் என்னை சூழ்ந்தாலும் நான் பயப்படேன், சுகமான நித்திரை செய்வேன், ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்று அவன் கூறுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்பம். அவரை நாம் புசிக்கும் போது அவர் நமக்குள் வருகிறார். அவருடைய பிரசன்னம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது. எனவே எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் தனியாக சந்திக்கவில்லை, நம்மோடு இயேசப்பா இருக்கிறாங்க என்று நினைக்கும் போது நமக்கு வரும் பயம் நம்மை விட்டு ஓடி போகும். அவர் சர்வ வல்லவர், அனைத்திலும் பெரியவர், அனைத்தையும் உண்டாக்கினவர். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு பயம் ஏன்? கடலில் படகில் போய்கொண்டிருக்கும் போது காற்று வெகு வேகமாக வீசுகிறது. மரித்து போகிறோமே என்று சீடர்கள் நினைக்கும் அளவிற்கு பெரிய காற்று. ஆனால் இயேசப்பா எதற்கும் பயப்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் அவருக்குள் பிதாவின் மேலிருந்த நம்பிக்கை. அவர் எங்கேயும் எதற்கும் பயப்படவே இல்லை. பிசாசுக்கும் பயப்படவே இல்லை, இயற்கைக்கும் பயப்படவே இல்லை, பிளாத்துக்கும் பயப்படவே இல்லை. அதே மனநிலை நமக்கும் வர வேண்டும். பிசாசுக்கு நம்மேல் எந்த அதிகாரமும் கிடையாது. அவனால் நம்மை தொட கூட முடியாது. ஆனால் அவன் பொய் சொல்கிறான், ரொம்ப அழகாக பொய் சொல்லி நம்மை ஏமாற்றுகிறான். ஏனெனில் அவன் பொய்க்கு பிதா. பொய் சொல்லி நம்மிடம் பயத்தை கொண்டு வந்து நம்முடைய விசுவாசத்தை அவிசுவாசமாக ஆக்கிவிடுகிறான். எனவே நாம் பயத்துக்கு இடம் கொடுக்கவில்லை என்றால் அவன் தோற்று போய்விடுவான். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பயம் எங்களை விட்டு போகணும்ப்பா. இன்றைய வசனத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் அப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. அம்மேன். அப்பா, அவங்களுக்குள்ளே இருக்கிற பயம் இப்பொழுது அவங்களை விட்டு போகணும்ப்பா. அம்மேன். உங்களை நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கும் போது எங்களுக்குள்ளே பயம் இருக்காதுப்பா. எங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் எங்களோடு இருக்கும்போது, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் எங்களை மேற்கொள்ள முடியாதுப்பா. அம்மேன். நாங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளையும் ஏசப்பா எங்களுக்கு சாதகமாக மாற்றித்தர நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கப்பா. எங்களுக்கு தைரியத்தின் ஆவியை நீங்கள் தந்திருக்கமைக்காக நன்றியப்பா. எதை பார்த்துமாப்பா, எந்த மனிதரையும் பார்த்து, எந்த சூழ்நிலையும் பார்த்து அப்பா நாங்கள் பயப்படக்கூடாதுப்பா. அம்மேன். எங்களோடு இருக்கும் நீங்கள் ரொம்ப பெரியவங்களாக இருக்கீங்கப்பா. அம்மேன். சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர்ப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு எந்த பயமும் இல்லைப்பா. எதை பார்த்து நாங்கள் பயப்பட போகிறது இல்லைப்பா. எங்கள் இருதயம் முழுவதும்ப்பா உங்களுடைய ஆவி எங்களுக்குள் நிரம்புகிறமைக்காய் நன்றி. அம்மேன். ஸ்தோத்திர இயேசப்பா. எல்லா நேரங்களிலும் நீங்கள் எங்களுக்கு அம்மேன் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறமைக்காய் நன்றியப்பா.
ஒவ்வொருவரையும் ஏசப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொருவரையும் ஏசப்பா உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம். அமேன். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள், அவங்க இருதயங்களை மாற்றுங்கப்பா. அமேன். அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் நீராக இருக்கீங்க, முடிக்கிறவரும் நீங்களாக இருக்கீங்கப்பா. அமேன். நீங்கள் இருதயத்துக்குள்ளே அந்த விசுவாசத்தை துவக்கி அமேன் அந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதிபட நிலைத்திருக்கப்பா. எங்கள் இருதயங்களை மாற்றுங்க. அமேன். பிசாசானவன் தோற்று போனவன்ப்பா. அவன் எங்கள் வாழ்க்கையில் எதையும் அப்பா எந்த பிரச்சனையும் கொண்டு வர அவனுக்கு அதிகாரம் இல்லைப்பா. அம்மேன். நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் முடித்த அம்மேன் எங்கெல்லா கிரியைகளினாலும் ஏசப்பா எங்களுக்கு நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா. அம்மேன். தைரியத்தோடு அப்பா உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நிற்கணும்ப்பா. உம்முடைய சாயலாக நாங்கள் இருக்கணும்ப்பா. உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றியப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களை பாதுகாக்கிறமைக்காக நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் அப்பா உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் தாங்குங்கப்பா, தப்புவீங்கப்பா, ஏந்துங்கப்பா. அம்மேன். இந்த இரவு தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுங்க. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோப்பா. அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்குக்கும் மண்கண் பொறாமை எரிச்சலின் ஆவி கெட்ட ஆவிகள் துர்க்கிரியைகள் அப்பா செய்வினை பில்லி சூனியம் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். வல்லமை உள்ளது இயேசுவின் இரத்தத்தில், மகிமை உள்ளது இயேசுவின் இரத்தத்தில், வல்லமை உள்ளது இயேசுவின். அவேலே நாமே வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அமே நல்ல பெற்றோர்கள் மனதிலப்பா நம்ம துணை கொண்டு அந்த வேலை கிடைக்காதா, மற்றவங்க முன்பாக கௌரவமாக இருக்க மாட்டானா, இருக்க மாட்டானா இடங்களில் மனுஷர்கள் தயவு கிடைப்பதாக இருக்கப்பா. உம்முடைய ஞானம் அந்த பிள்ளைகளை நிரப்புவது